வணக்கம். நான் டாக்டர் தியாகராஜன், டைரக்டர், பிஎம் ஹாஸ்பிட்டல், தில்லை கங்காநகர், நங்கநல்லூர். நாம் இன்னைக்கு என்ன பேச போறோம் அப்படின்னா, இந்த கோடை காலத்தில் வரும் பொதுவான நோய்கள், அதனால் நமக்கு ஏற்படும் விளைவுகளிலிருந்து பாதுகாக்க சில டிப்ஸ் அதை பத்தி பேச வரும். அந்த நோய்கள் வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னா ஹீட் எக்ஸாஷன், ஹீட் ஸ்ட்ரோக். இது முக்கியமா தெரிஞ்சுக்கணுங்க. ஏன்னா இது வந்து இன்னொரு பேர் கூட சன் ஸ்ட்ரோக்னு சொல்லுவோம். டெம்பரேச்சர் நார்மலா நமக்கு 99, 100, 101 தான் நார்மல் ஃபீவர்ல பார்ப்போம். இந்த ஹீட் ஸ்ட்ரோக்ல இல்ல ஹீட் எக்ஸாஷன் என்ன ஆகும் அப்படின்னா 104 மேல போயிடும் பாடி டெம்பரேச்சர். சோ ஃபர்ஸ்ட் ஹீட் எக்ஸாஷன் தான் ஆரம்பிக்கும். இந்த ஹீட் எக்ஸாஷன் என்ன அறிவு தெரிஞ்சு வச்சுங்க, நீங்க சுத்தியால் அடிக்கிற மாதிரி தலை வலிக்கும், தலை சுத்தும், மசில் கிராம்ஸ், தசைகள்லாம் பிடிக்கும், அப்புறம் ஃபிட்ஸ் வரும், சீசர் அட்டாக், கடைசியா இறுதிய துடிப்பு ஃபாஸ்டா இருக்கும், ஹார்ட் பீட் ஃபாஸ்டா இருக்கும். இந்த அறிகுறிகள்லாம் ஹீட் எக்ஸாஷனுடைய அறிகுறிகள். இதற்கு பின் சன் ஸ்ட்ரோக் ஆரம்பிக்குதுங்க, ஹீட் ஸ்ட்ரோக். இது வந்து ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி ஆக்சுவலா. இதுல என்ன ஆகுதுன்னா, ஹீட் ஸ்ட்ரோக் வந்ததுன்னா ஜனங்க வந்து நினைவை இழந்துறாங்க, அன்கான்சியஸ் ஆயிடுறாங்க, அப்படி ஒண்ணுமே தெரியாம இருக்கு. அதுக்கப்புறம் வந்து உறுப்பு செயலிழப்பு, தட் இஸ் ஆர்கன் ஃபெயிலியர், மல்டி ஆர்கன் ஃபெயிலியர், கடைசியா இறுதியில் மரணம். இதுதாங்க பிரச்சனை. சோ இந்த ஹீட் ஸ்ட்ரோக் வந்து ஊருக்கு வந்து தீவிர நம்ம முதலுதவி சிகிச்சை வீட்டிலேயே பண்ணணும். மருத்துவமனைக்கு கொண்டு போறதுக்கு முன்னாடி என்னன்னா, அந்த நம்ம வந்து அந்த ஹீட் ஸ்ட்ரோக் 104 மேல அப்படி இருக்குன்னா ஐஸ் கட்டி இல்ல ஐஸ் வாட்டர் எடுத்து உடம்பு ஃபுல்லா ஸ்பஞ்சிங் பண்ணணும், டெபிட் ஸ்பஞ்சிங் சொல்லுவாங்க, மேல எக்ஸ்டர்னலா பாடி ஃபுல்லா ஸ்பஞ்சிங் பண்ணும், ஐஸ் கட்டி ஐஸ் வாட்டர். இது வந்து வெளிபாகத்து உடம்பு வெளிபாகத்துக்கு, உள்பாகத்துக்கு பண்ணும். சப்போஸ் அன்கான்சியஸ் ஆக என்ன பண்ணுவாங்க, டியூப் போட்டு அது வழியா ஐஸ் வாட்டர், இல்ல குடல் வழியா கீழ் ஆசன வாயு வழியா குளிர்ந்த நீரை உடல் செலுத்தி உள்ள வந்து சுத்தப்படுத்தலாம். உள்குடலை, உள் வயிறை இதை பண்ணா டெம்பரேச்சர் குறையும். அதுக்கு அடுத்தது அருகில் உள்ள மருத்துவமனைக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் உடனடியாக சேர்க்கணும், அப்பதான் நம்ம உயிரை காப்பாற்றலாம். அடுத்ததாக இந்த பொதுவான கோடைக்கால பிரச்சனை என்னன்னா ஃபுட் பாய்சனிங், அதாவது உணவு விஷம். மிகவும் ஒரு பொதுவான கோடைக்கால நோய்களில் ஒன்று உணவு நச்சுத்தன்மையாகும். இது ஏன் வருதுன்னா, இது அசுத்தமான உணவு இல்ல அசுத்தமான தண்ணீரை உட்கொள்வதால் ஏற்படுகிறது. இந்த வெயில் எப்படின்னா, இந்த வெப்ப வெயிலுடைய வெப்பநிலை இந்த பாக்டீரியா வளர்வதற்கு ஏதுவாகி உணவு மாசுத்தன்மை படுத்து நமக்கு இந்த ஃபுட் பாய்சனிங் நடக்குது. இந்த ஃபுட் பாய்சனிங் அதாவது உணவு விஷத்தன்மை, இது எப்படின்னா எப்படி பரவுதுன்னா, பாக்டீரியா, வைரஸ், நச்சு பொருட்கள், ரசாயன பொருட்கள், இது மூலமாகவும் இந்த ஃபுட் பாய்சனிங் பரவுது. ஓகே, இதனுடைய அறிகுறிகள் என்ன? இதனுடைய அறிகுறிகளே வந்து வாந்தி, குமட்டல், வயிற்றுப்போக்கு, அதிக ஜுரம், ரொம்ப வீக்னஸ், எக்ஸாஷன், இதெல்லாம் அறிகுறிகள். இது வந்து தவிர்க்கணும் அப்படின்னா, நம்ம வந்து வேகாத பச்சை இறைச்சிகள், திறந்த வெளிகள், ரோட் சைடில் வைக்கிறாங்க பாருங்க, அந்த ரோட் சைடில் விற்கிற பண்டங்களை, தின்பண்டங்களை அறவே தவிர்த்தல் நல்லது. அங்க வெளியே இருக்கிற தண்ணீரையும் அந்த ரோட்ல கொடுக்கிற தண்ணீரையும் குடிக்கக்கூடாது. இதெல்லாம் இருந்தாலே, சுத்தமாக இருந்தாலே நம்ம இந்த ஃபுட் பாய்சனிங் அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா இது ரொம்ப ஃபுட் பாய்சனிங்னால ஜாஸ்தி ஆகுது என்னன்னா, டீஹைட்ரேஷன் போயிடுது, சிவியர் டீஹைட்ரேஷன், நீர் இழிவு. நீர் இழிவு போயிடுச்சுன்னா அது இன்னும் பிரச்சனை நிறைய பிரணாமம், உடனே அருகில் உள்ள மருத்துவமனைக்கு போகணும். மற்றொரு பொதுவான கோடை நோய் என்னன்னா சிக்கன் பாக்ஸ், இந்த வேரிசெல்லான வைரஸ்னால பரவுது. இது வந்து ஒரு எப்படின்னா, இதனால வந்து என்ன அறிகுறிகள் அப்படின்னா, சிறங்கு கொப்பளங்கள் உடம்பு ஃபுல்லா இருக்கும், முத்து முத்தா இருக்கும், தோல் அரிப்பு இருக்கும், அந்த தோல் சிவந்து போயிருக்கும், ஹை ஃபீவர் இருக்கும், பசி இருக்காது, தலைவலி இருக்கும், இதெல்லாம் முக்கியமான அறிகுறிகள். ஆனா இது வந்து செல்ஃப் லிமிட்டிங் டிசீஸ், தானாக 2 அல்லது 3 வாரத்துக்குள்ள சரியாயிடும். ஆனா இப்பொழுது அதுக்கு ஆன்டி வைரஸ், ஆன்டி சிக்கன் பாக்ஸ் டேப்லெட்ஸ் வந்திருக்கு, கழிவு ஆயின்மெண்ட் வந்திருக்கு. இது இந்த ஆன்டி வைரஸ் டேப்லெட்டும் ஆன்டி வைரஸ் ஆயின்மெண்ட்டும் யூஸ் பண்ணா சீக்கிரமாக இந்த சிக்கன் பாக்ஸ் குணமாகிவிடும். ஆனா ஒருத்தர் சிக்கன் பாக்ஸ் வந்துட்டா ஈஸியா மற்றவங்களுக்கு தொற்றுவிடும், அவ்வளவு ஃபாஸ்டா அது பரவும்.
அதனால இந்த செகண்ட் பாக்ஸ் பாதிக்கப்பட்ட நம்ம குடும்பத்தினரை ஒரு தனி அறைக்குள் சுத்தமாக அவங்கள வைத்துக் கொள்ள வேண்டும். சோ தட் மற்றவங்களுக்கு பரவாமல் இருக்கும். முக்கியமான ஒரு டிப்ஸ் என்னன்னா, இந்த செகண்ட் பாக்ஸ் வேக்சின் குழந்தை பருவத்தில் அட்டவணைப்படி போட வேண்டும். இதற்கு பெற்றோருடைய கடமை. மற்றொரு கோடைக்கால நோயை பத்தி பேசணும்னா மீசல் தட்டமேன்னு சொல்லுவோம். உடம்பு ஃபுல்லா குட்டி 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 ரேஷஸ் எல்லாம் வரும். இது ஒரு தொற்று நோய் தான். இதுவும் நம்ம வந்து அவங்களை தனிமைப்படுத்தணும். இதுல என்னென்ன ப்ராப்ளம் வரும்னா ஹை ஃபீவர், இருமல், மூக்குழிகள், கண்ணு செவந்து இருக்கும், ரேஷஸ் தான் ஆல் ஓவர் த பாடி இருக்கும், சகப்பு சகப்பா ஃபுல்லா இருக்கும். இதுவும் செல்ஃப் லிமிட்டிங் டிசீஸ், தானாகவே சரியாகிவிடும் 2-3 வீக்ஸ்ல. என்ன வலி இருந்தா, ஃபீவர் இருந்தா அதுக்கு வேண்டிய பாராசிட்டமால் டேப்லெட்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்டு ரெஸ்ட், நிறைய நீர் பருகணும். இதுவும் அந்த வந்து அது பாதுகாக்கிற முறைன்னா அது MMR வேக்சின் போட்டாலே மீட்டு வராம தடுக்கலாம். இது பெற்றோர்களுடைய முக்கியமான கடமை. இது அடுத்தது வந்து ஒரு காமன் ப்ராப்ளம். இது கோடையில அது நோயின்னு சொல்றது, கோடைக்கால பிரச்சனைன்னு சொல்லலாம். இது வேர்ப்பு. இது முக்கியமா இந்த குழந்தைங்களை சில்ட்ரன்ஸை பாதிக்கும். வெயில போய் விளையாடிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துருங்க. சோ உடம்பு ஃபுல்லா குறுக்குறுக்குறது நிறைய இருக்கும். நம்ம எரிச்சல் இருக்கும், நமிச்சல் இருக்கும், ரொம்ப கஷ்டப்படும் குழந்தைங்க பகல்லையும் இரவுலையும். சோ அதுக்கு வந்து எப்படின்னா ஒரு ஐஸ் ஃபர்மெண்டேஷன் அப்படியே கொடுக்கலாம் ஜென்ட்லா. ரெண்டாவது, அதுக்கு சில டால்கம் பவுடர் இருக்கான், அதுக்கு அந்த உங்களுடைய குடும்ப மருத்துவரை அணுகி அவருடைய ஆலோசனை பெற்று எந்த பவுடர் யூஸ் பண்ண நல்லதுன்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணுங்க. இந்த வேர்க்குரு ஏன் வருதுன்னா அந்த ஸ்வெட் கிளான்ஸ் சொல்லுவாங்க, அந்த ஸ்வெட் கிளான்ஸ் வந்து பிளாக் ஆயிடும். அந்த வேர்வை வர விடாம அந்த வேர்வனுடைய குழாய் அடைப்பு வந்துடும். அதனால என்ன ஆகும்னா குட்டி குட்டி அங்கங்க சின்ன சின்ன கட்டியெல்லாம் வருது. இதுதான் வேர்க்குரு. இன்னொன்னு வந்து சில கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த தெருவில் திறந்த வெளியில உணவு பணிகள் சாப்பிட்டு அசுத்தமான நீரை பருகுவதால் வாட்டர் பான் டிசீசஸ் நிறைய வருது. என்னடா அந்த வாட்டர் பான் டிசீஸ்னா, டயரியா, டிசென்ட்ரி, டைஃபாய்ட், காலரா இதெல்லாம் வருது. ஸோ இதுல இதெல்லாம் வந்துட்டு நம்ம டீஹைட்ரேஷன் அப்படிலாம் போகாம வியாதியெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு சுத்தமான தண்ணி கொடுக்கணும். ஒரு ரூம் டெம்பரேச்சர் அது வெண்ணி, இதுதான் வெளியே சாப்பிட்டீங்கன்னா அதுதான் நல்லது. இப்போ வந்து ஒரு ஃபியூ டிப்ஸ் டு அவாய்ட் காமன் சம்மர் டிசீஸ், இந்த பொதுவாக வரக்கூடிய கோடை நோய்களையும் தவிர்க்க சில டிப்ஸ் சொல்றேன். முக்கியமா நிறைய தண்ணி குடிக்கும். அந்த தண்ணி குடிக்கணும் அப்படின்னா ஒரு அட்லீஸ்ட் 10-12 டம்ளர் தண்ணியாவது குடிக்கணும். இதுல வந்து இளநீர் சாப்பிடலாம், மோர் சாப்பிடலாம், லெமன் அதாவது எலுமிச்சை ஜூஸ் சாப்பிடலாம். இதெல்லாம் ஒரு பக்கம். அடுத்தது வந்து நம்ம டிரெஸ் போடுற மாதிரி லூஸ் கார்மெண்ட்ஸா இருக்கும், லைட் கலர்டா இருக்கணும். டார்க் கலர் போட்டோம்னா வெயில் அப்சார்ப் பண்ணி உள்ள ஹீட் ஜாஸ்தியாகும். ப்ரிஃபரபிளி காட்டன் ட்ரெஸ்ஸஸ் இந்த வெயில் காலத்துல நல்லது. நிறைய வெயில போயிட்டு ஹெவி எக்ஸசைஸ் பண்ணாதீங்க, அது நல்லது இல்லது, அது வந்து டெஃபினட்டா ப்ராப்ளம் ஆகும். அது என்னன்னா இப்ப நம்ம அந்த வெயில போய் எக்ஸசைஸ் பண்ண உடனே ஸ்வெட்டிங் ஜாஸ்தி ஆகி டீஹைட்ரேஷன், இதுதான் ஹீட் எக்ஸாஸ்டன், ஹீட் ஸ்ட்ரோக்கும் போகுது. ஸோ ஹெவி எக்ஸசைஸ் பண்ண வேண்டாம். சப்போஸ் இந்த மாதிரி வெளியே டிராவல் பண்றோம், வெயில் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா ஒரு நிழலை தேடி ரெஸ்ட் எடுக்கிறது நல்லது இல்லையா. மைல்டு எக்ஸசைஸ் பண்ணி உடனே ரெஸ்ட் எடுக்கணும், ஷேட்ல போய் உட்காரணும், முக்கியமானது. அப்புறம் ஒரு காரை நீங்க பார்க் பண்ணீங்கன்னா நிழல்ல பார்க் பண்ணணும். வெயில பார்க் பண்ணிட்டு நீ அந்த கார்ல போகக்கூடாது, ஏன்னா உள்ள ஃபுல்லா அந்த வெயில் வந்து உள்ள டிராப் ஆயிருக்கும். அப்படியே எடுக்க வேண்டிய நிலைமை இருந்ததுன்னா எல்லா விண்டோஸையும் திறந்து நல்லா ஃப்ரெஷ் ஏர் வரணும். அதுக்கப்புறம் தான் கார் ஏசிய ஒரு 2-3 மினிட்ஸ் பொறுத்து ஏசி ஆன் பண்ணணும். அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அது மேலும் வந்து நம்ம வெயில நம்ம எக்ஸ்போஸ் ஆகி சன் பர்ன்ஸ் வந்ததுன்னா ஒரே எரிச்சலா இருக்கு, தோல் வந்து செவந்த போயிருக்கு, அரிக்குது அப்படின்னா ஐடியலிஸ் ஐஸ் பஞ்ச், ஐஸ் பேக் வச்சு மேல வைக்கலாம். பெயின் ரிலீவ் டேப்லெட்ஸும் சாப்பிடும், அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கா. முடிஞ்சு சன் ஸ்கிரீன் லோஷன் அதுவும் அப்ளை பண்ணிட்டு வெளியே போகலாம், அதுவும் நல்லது. அப்புறம் பழ வகைகள் என்ன சாப்பிடணும், உடம்பு குளிர்விக்கணும் அப்படின்னா வாட்டர் மெலன், தர்பூசன் சொல்லுவாங்க, கரும்பு அதுவும் நல்லது. கரும்பு சாறு, ஆனால் கரும்பு சாறு சுத்தமாக செய்யணும், நம்ம வீட்டிலே செய்யற மாதிரி இருக்கணும். இந்த மிஷினில் செய்யறதுலாம் வெளியே திறந்த வெளியெல்லாம் வேண்டாம், அதுவும் சுத்தமாக செஞ்சுருக்கணும். மாம்பழம் அதுவும் நல்லது, குக்கும்பர், வெள்ளரிக்காய் இதெல்லாம் வந்து இந்த வெயில் காலத்துக்கு உகந்தது. அடுத்து ஒரு முக்கியமான குறிப்பு, வெளியே போயிட்டு வரோம்,
வெயில்ல போயிட்டு அந்த அவ்வளவு அசதியா வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே நம்ம உடனே ஃப்ரிட்ஜை திறந்து சில்லுன்னு தண்ணி குடிக்கிறோம், அது தப்பு. என்ன சொல்றாங்க லேட்டஸ்டா, அந்த ஐஸ் வாட்டர் அவ்வளவு சில்லுன்னு சாப்பிட்ட உடனே அப்படின்னா எல்லா ரத்த குழாய்கள் சுருங்கி ஹீட் ஸ்ட்ரைக் வர்றதுக்கு ஏதுவாகிறது. அதனால வந்து கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் வெயிட் பண்ணணும், ரூம் டெம்பரேச்சர் வாட்டரை ஸ்லோவா குடிக்கணும். அதே மாதிரி கை கால் கழுவுறதுக்கும் ஐஸ் வாட்டர் போட்டு சில்லுன்னு கழுவ கூடாது, வெயிட் பண்ணு 10-15 நிமிஷம் வச்சு குழா தண்ணியில கை காலை கழுவலாம். இதுதான் முக்கியமானது. இறுதியாக ஒரு வேண்டுகோள், மத்திய அமைச்சரகம் ஒரு வேண்டுகோள் ஒரு அறிவுரை சொல்லியிருக்காங்க. ஹீட் வேவ்ஸ் வரப்போகுது, இன்னும் நம்ம தமிழ்ல கூட அக்னி நட்சத்திரம் சொல்றோம், அதுக்கு முன்னாலேயே வெயிலுடைய தாக்கம் நிறைய இருக்கு. ஸோ இந்த வெயிலால கோடை வெயிலால வரப்போற நோய்களிலிருந்து நம்மள பாதுகாத்தணும். இந்த விழிப்புணர்ச்சி எப்படியெல்லாம் நம்மளை பாதுகாத்தணும்னு சொல்லிட்டு இந்த விழிப்புணர்ச்சி எல்லாருக்கும் பரவணும் அப்படின்றதா மத்திய அமைச்சரகம் சொல்லுது. அதையே நம்ம பாதுகாப்போம். ஸோ எல்லாரும் பாதுகாப்பாக இருந்து இந்த கோடைக்கால நோயிலிருந்து நம்மளை பாதுகாக்கணும், நம்மளுடைய குடும்பத்தையும் பாதுகாக்கணும், பொதுமக்களையும் பாதுகாக்கணும். நன்றி, வணக்கம். கோடைக்கால நோய்களை தவிர்ப்போம், நோயின்றி வாழ்வோம், நோயின்றி வாழ்வோம். உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.